ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். நேரம் 8:45. இசைப்பெட்டகம் கேட்கும் நேரம் இது. இன்றைய நமது இசைப்பெட்டகத்தில் டி பிருந்தா அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. டி பிருந்தா, டி முக்தா இவ்விரு சகோதரிகளும் கர்நாடக இசை உலகில் பிரசித்தி பெற்ற விதூஷிகள். இதில் மூத்தவரான டி பிருந்தா தனக்கென தனிச்சிறப்பு பெற்றவர். இவர் தனது பாட்டியான வீணை தினம்மாள் அவர்களிடமும் தனது தாயான காமாட்சி அம்மாள் அவர்களிடமும் கர்நாடக சங்கீதத்தை சிறந்த முறையில் பயின்று தினம்மாள் பாணியை நிலைநாட்டியவர். இவர் காஞ்சிபுரம் நயனாப்பிள்ளை அவர்களிடமும் குருகுல வாசம் செய்தார். பிருந்தா அவர்கள் தனது 9வது வயதில் முதல் கச்சேரி செய்தார். சுமார் 70 ஆண்டுகாலம் அவர் இசைக்கச்சேரி செய்து கர்நாடக இசை உலகில் அழியா புகழை தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டவர். பதம், ஜாவளி இந்த 2 வகை கர்நாடக சங்கீதத்தின் உயரிய விசேஷமான பிரிவுகளை பிரபலமடையச் செய்தார். அரியக்குடி ராமானுஜு ஐயங்கார், செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் ஆகியோர் டி பிருந்தா அவர்களிடம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தனர். இதிலிருந்து இவருடைய சங்கீதத்தின் உயர்வை நாம் புரிந்து கொள்ள முடியும். டி பிருந்தா அவர்களிடம் மிகுந்த அழுத்தமான சாதுரியமான குரல் இருந்ததால் மிக எளிதில் அவரின் சங்கீதம் எல்லோரையும் ஈர்த்தது. நிகழ்ச்சியில் இன்று வேகவாகினி விஜயராகவன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். டி கேசவலு அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் சரஸ்வதி மனோகரி. சரஸ்வதி ராகம், சரஸ்வதி மனோகரி ராகம் ஆதிதாளம். சோதரி முக்கிய கௌமாரி மூகவ பிரதான ஹரி மோதகரி சரஸ்வதி மனோகரி சங்கரி சதானந்தாரி கௌரி அகாராத்யாட்சர ஸ்வரூபிணி அந்தகரண அகாராத்யாட்சர ஸ்வரூபிணி அந்தகரண ரூபேஷு சபிணி பிரகாஷ பரமா த்வைத ரூபிணி பரே திரிபுர சுந்தரி சபிணி பிரகாஷ பரமா கல்பித பிரபஞ்ச பிரகாசினி பிரசித்த குரு குக ஜன நிவாசினி விகல்பஜடிலீஸ்வரி சுவாசினி விஜய காஞ்சி நகர நிவாசினி சரஸ்வதி மனோகரி சங்கரி சதானந்த ஹரி கௌரி